என் மீட்பர் வாழ்கின்றார், இறுதியில் மண்மேல் எழுவார். யோபு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 21-27 முடியும். யோபு கூறியது, என் மேல் இறங்குங்கள், என் நண்பர்கள் என் மேல் இரக்கம் கொள்ளுங்கள், ஏனெனில் கடவுளின் கை என்னை தண்டித்தது. இறைவனைப் போல் நீங்களும் என்னை விரட்டுவது ஏன்? என் சதையை நீங்கள் குதறியது போதாதா? ஓ, என் வார்த்தைகள் இப்பொழுது வரையப்படலாகாதா? ஓ, அவை ஏட்டுச் சுருளில் எழுதப்படலாகாதா? இரும்பு கருவியாலும் ஈயத்தாலும் என்றென்றும் அவை பாறையில் பொறிக்கப்பட வேண்டும். ஏனெனில் என் மீட்பர் வாழ்கின்றார் என்றும் இறுதியில் மண்மேல் எழுவார் என்றும் நான் அறிவேன். என் தோல் இவ்வாறு அழிக்கப்பட்ட பின் நான் சதையோடு இருக்கும் போதே கடவுளை காண்பேன். நானே அவர் என் பக்கத்தில் நிற்க காண்பேன். என் கண்களை காணும் வேறு கண்கள் அல்ல. என் நெஞ்சம் அதற்காக ஏங்குகின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 27. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். ஆண்டவரே, நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளும். என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதிலளித்தருளும். புறப்படு, அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும். நீர் சினங்கொண்டு அடியனை விலக்கிவிடாதிரும். நீரே எனக்கு துணை. என் மீட்பராகிய கடவுளே, என்னை தள்ளிவிடாதிரும். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு. மன உறுதி கொள். உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. காலம் நிறைவேறி விட்டது. இறையாச்சி நெருங்கி வந்து விட்டது. மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. லூக்கா நற்செய்தி 10வது பிரிவு, பிரிவு 10 முதல் 12 வாக்குகள். அக்காலத்தில் இயேசு வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அவர்களை அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து பின்வருமாறு கூறினார், அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் அன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகின்றேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியிலே எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகுக என முதலிலே கூறுங்கள். அமைதியை விரும்புகின்றவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாள் தன் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளிலே சென்று எங்களது கால்களிலே ஒட்டியிருக்கின்ற உங்களது ஊர் தூசியையும் உங்களுக்கு எதிராக உதறிவிடுகின்றோம். ஆயினும் இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள். அந்த நாளில் அவ்வூர் பெரும் தண்டனை சோதோம் நகரினர் பெரும் தண்டனையை விட கடினமாகவே இருக்கும் என
உங்களுக்கு சொல்கின்றேன். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்பக்க புகழ்.